அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் யோகா டே. இது வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்சு அது இன்றைக்கி வந்து சிறப்பாக நடந்தது. அதுக்கு வந்து நம்மளுடைய சினி மியூசிக் யூனியன் தலைவர் தினாசர் அவர்கள் தலைமை தாங்கினாங்க. இதை வந்து அழகாக வழி நடத்துட்டு திரைப்பட பின்னணி பாடகி ஈஷா மையத்தினுடைய ஒரு என்ன சொல்கிறது உறுப்பினர்னு சொல்லலாம் ரெனினா ரெட்டி அவர்களுக்கும் அதேமாதிரி திரைப்பட பின்னணி பாடகி பிரியங் அவர்களுக்கும் பிரியா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றி. வந்திருந்த சுவாமிகள் அனைவருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த நேரத்தில் பெரிய நன்றி. என்ன ஒரு சந்தோஷம்னாக்க எல்லாருக்குமே உண்மையிலே நிறைய வேலைகள் இருக்கும் தான். அது காலையிலேருந்தும் சரி அது எப்போ அவங்க வீட்டை விட்டு கிளம்பும்பொழுது வீட்லேயும் பல வேலைகளோடு தான் எழுந்திருப்பாங்க. ஆனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உடம்புக்காக இப்போது ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒன்று வந்து நாடி சுத்தியும் இன்னொன்று கிரியாவும் சொன்னாங்க. இது ரெண்டுமே உண்மையிலே ரெகுலராக பண்ணிட்டு வந்தாவே கண்டிப்பாக இந்த உடலும் மனமும் வந்து ரொம்ப அழகாகிடும். நம்ம எடுத்துக்கிற வேலைகள் வந்து ரொம்ப சிறு சிறப்பாக நடக்கும். அன்னைய நாள் வந்து சிறப்பான நாளாக அமையும். அதை தான் வந்து அழகாக இன்றைக்கி சாரும் சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்ட்டு. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அதனால் நம்ம உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க யோகா பண்ணுங்கள். யோகாங்கிறது வந்து உண்மையிலேயே எல்லா விதத்துக்குமான பயனாக இருக்கும். காரணம் என்னென்னாக்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி வந்து அதை போய் பண்ணணும் சரி அப்படிங்கும்பொழுது இதை மனசையும் நீங்கள் உடலையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது முழுசாக சக்ஸஸ்ஸாக முடியறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். அதனால் பெரியவர்கள் வந்து நம்ம ஊரில் வந்து கிராமத்தெல்லாம் வந்து அவங்க ஏன் யோகா பண்ணுறதில்ல அப்படின்னாக்கா அவங்க இயற்கையாகவே காலையிலேயே விவசாய நிலத்துக்கு போயிடுறாங்க. இப்போ விவசாயம் பண்ணும்பொழுது இயற்கையான அந்த வேலைப்பாடுகள் இதெல்லாம் பண்ணும்பொழுது அதை தான் எப்பயுமே சத்குரு சொல்லுவாங்க, விவசாயத்தை காப்போம் மண் வளம் காப்போம் அதாவது மக்களை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொரோனா டைமில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அது மண்ணை காப்போங்கிற ஒரு விஷயத்தினால விவசாயங்களை ஒரு விஷயத்தினால தான் இந்த யோகாவையும் சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட இது 9 ஆண்டுகளாக நம்மளுடைய சத்குரு சுவாமிகள் வந்து உலகம் ஃபுல்லாக இதை எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டுருக்காங்க. அதில் இன்றைக்கி நான் கலந்துக்கிட்டதில் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மெயினாக வந்து நம்மளுடைய ஈஷா மையம் சத்குரு சுவாமிகளுக்கு அதில் இருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யோகா பண்ணுவீங்க? ஐயா நான் வந்து மேக்ஸிமம் டைம் கிடைக்கிறப்ப நான் யோகா பண்ணுவேன். காலையில் எழுந்திரிச்சு உதவி செய்து உங்களுக்கு யோகா வந்து உங்களுடைய வேலைப்பாடுகளுக்கு? ஆமாம், நான் அதிகமாகவே அது பண்ணலன்னாக்க நான் பாடுறது எல்லாம் ஹை பிச்சு சாங்கு. ஆமாம், கத்தி பாடணும். அதுவும் இல்லாத ரொம்ப நேரம் வந்து தொடர்ந்து ஒரு சில மேடைகள்லாம் பாடினாக்க ஒரு அரை மணி நேரம்லாம் தொடர்ந்து அந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படியே கண்டினியூவாக பாடுவேன். அப்படி பாடும்பொழுது அந்த மூச்சு பயிற்சி இருந்தால் மட்டும்தான் பாட முடியும். அதனால் அந்த பாடுதல்லே அந்த மூச்சு பயிற்சி இருக்கும். அதை தாண்டி காலையில் மேக்ஸிமம் உட்காந்து ஒரு 10 நிமிஷமாவது யோகா பண்ணிகிட்டு வருது.